சீன பொன்மொழி ஒன்று ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 10,000 மைல்கள் பயணம் செய்திருக்க வேண்டும், 10,000 புத்தகங்களாவது படித்திருக்க வேண்டும். இது அந்த நாட்டின் மதிப்புமிக்க பொன்மொழிகளில் ஒன்று. ஆனால் ஒரு மனிதன் உலக வரலாற்றில் 64,000 புத்தகங்களை படித்திருந்தார் என்றால் அது அறிவு அறிஞர் புரட்சியாளர் என அம்பேத்கர் மட்டும்தான். ஆசிய கண்டத்திலேயே ஒரு தனி மனிதனின் நூலகம் மிக பெரிதாக இருந்ததென்றால் அதுவும் அறிவாசான் என்னல் அம்பேத்கருடையதுதான். அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்று அவர் போதித்த பொன்மொழிக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டியவர். தான் படுக்கும் இடத்துக்கு அருகில் படிப்பகம் இருக்க வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருந்தவர். எங்கு நூலகம் இருக்கிறதோ அதன் அருகிலேயே தன்னுடைய தங்குமிடம் இருப்பதாக பார்த்து கொண்ட பெருந்தகை. அண்மையிலே நீங்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம், ஆஸ்திரேலிய நாட்டில் அந்த நாட்டின் தலைமை அமைச்சர்கள் எல்லாம் கூடி ஒரு சிலையை திறந்தார்கள். உலகில் ஆகச் சிறந்த கல்வியாளர் சிலை. அந்த சிலையை மூடியிருந்த திரையை நீக்கினார்கள். அது புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய சிலை. அண்ணல் அம்பேத்கர் அன்றைய தேவை மட்டுமல்ல, இன்றைக்குத்தான் அவருடைய தேவை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, அவசியப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த புரட்சிமிக்க அடையாளத்தை, அந்த கருவியை நாம் தூக்கித்தான் இந்த சனாதன கோட்பாடுகளை, பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற இந்த ஏற்றதாழ்வு கோட்பாடுகளை நொறுக்கி எறிய வேண்டிய தேவை உருவாகியிருக்கிறது. புரட்சியாளர் நமக்கு கற்பித்திருக்கிறார், இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது, அதை போராடித்தான் பெற்றாக வேண்டும். கோயில்களில் எப்போதும் ஆடுகளைத்தான் பலியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல என்கிறார். அப்படி இழந்துவிட்ட உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிற நமக்கு ஒரு புரட்சிகர வழித்தடத்தை போட்டு தந்த பெருந்தகை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அண்ணல் அம்பேத்கர் இந்த நிலத்தில் வாழ்ந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் உயர்வுக்கு பாடுபட்டவர் மட்டும் அல்ல, உலகில் எங்கெங்கு மானுட சமூகம் தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிறதோ அதனுடைய உயர்வுக்கு, அதனுடைய விடுதலைக்கு, அதனுடைய மேம்பாட்டிற்காக பாடுபட்ட ஒரு புரட்சியாளர் என்கிற அளவில் தான் நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டும். பிரபாகரன் ஈழ விடுதலைக்காக போராடியது தமிழ் தேசிய விடுதலைக்காக தேசமடைய போராடியதாக பார்க்கக்கூடாது. அந்த தேசிய விடுதலை போராட்டத்தை உலகெங்கும் ஒடுக்கப்பட்டு கிடக்கிற, தாழ்தளத்தில் தாழ்த்தி வைக்கப்பட்டிருக்கிற தேசிய இனங்களின் விடுதலைக்கான முன்னத்தியராக குறியீடாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் பிறப்பின் அடிப்படையில் பேதங்கற்கிற இந்த வர்ணாசிர தர்ம கோட்பாடுகளை தூக்கி எறிந்துவிட்டு மாற்று பாதையை, ஒரு மாற்று கொள்கையை, கோட்பாடுகளை நாம் வகுத்துக் கொள்ளாமல் நமக்கு விடுதலை இல்லை என்கிறார். பறையன் என்றால் யார்? பறையன் என்றால் நான் தான் என்று திமிரோடு எழுந்திரு என்கிறார். எந்த சொல் இழி சொல் என்று உன் மீது சுமத்தப்படுகிறதோ, சொல்லப்படுகிறதோ, அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக நீ மாற்றாதவரை உனக்கு விடுதலை இல்லை என்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் பிறப்பின் அடிப்படையில் ஒருவனை எப்படி நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபடுத்தி பார்க்கிறாய், அவன் செயல் அவனுடைய பண்பு நற்குணங்களின் அடிப்படையில் தான் நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவனை மதிப்பிட வேண்டும் என்கிறார். ஒரு ஐயர் பிராமணர், அவர் தண்ணி அடிப்பார், பல பெண்களோடு உறவு வைத்துக் கொள்வார், கொள்ளையடிப்பார், கொலை செய்வார், ஊழல் பெறுவார், லஞ்சம் பெறுவார், ஆனாலும் அவர் உயர்ந்தவர். நான் மது உந்த மாட்டேன், நான் கட்டிய மனைவி தவிர வேறு ஒரு பெண்ணை கனவிலும் நினைத்து பார்க்க மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன், லஞ்சம் செய்ய மாட்டேன், பிறருக்கு தீங்கு நினைக்க மாட்டேன், உள்ளத்தால் எண்ணத்தால் சிந்தனையால் செயலால் சிறந்தவன், ஆனாலும் நான் பிறப்பின் அடிப்படையில் தாழ்ந்தவன் என்பதை எப்படி ஏற்பது என்கிறார். இந்த பாகுபாட்டை ஒழிப்பதுதான் மானுட சமூகத்தின்
முதன்மையான கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தொடங்கி வைத்த பெருந்தகை புரட்சியாளர் நலம்பிக்கை. புத்தனை ஏன் ஏற்றார்? அவன்தான் சாதி இல்லை, மதம் இல்லை, கடவுள் இல்லை என்று சொன்னவன். அதை என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள், எண்ணிலும் இல்லையே இளைய தம்பி தங்கைகள், இதை புரிந்து கொள்ள வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவன் அல்ல, உலகெங்கில் தாழ்ந்து கிடக்கிற மானுட சமூகத்தின் தலைவன். ஒரு விடுதலைக்கான குறியீடு, எழுச்சிக்கான புரட்சி தீ என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இருண்டு கிடந்த சமூகத்தில், மானுட சமூகத்தில் கன்ஃபியூசியஸ் சொல்கிறான், இருள் இருள் என்று புலம்பிக் கொண்டு நிற்காதே, ஒரு விளக்கை ஏற்றி வைத்து உன் தலைமை பண்பை காட்டு என்று. அதற்கேற்ப இருள் இருள் என்று புலம்பிக் கிடந்த மக்களுக்கிடையில் ஒரு சிறு பொறியை பத்த வைத்த புரட்சியாளன் அண்ணல் அம்பேத்கர். அந்த புரட்சியாளரின் நினைவு தினத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற சாதி மத உணர்ச்சிகளை தூண்டி ஒவ்வொரு தேசியனங்களும் பிளந்து பிரித்து தங்கள் ஆளுமையை செலுத்துகிறதுக்கு துடிக்கிறது இந்துத்துவ கோட்பாடுகளை கொண்ட அதிகாரம். சாதி கட்சிகளையெல்லாம் தன்னோடு இழுப்பது, மத அமைப்புகளை எல்லாம் தமிழர்கள் சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்று இணைய முற்படும் போது, ஒரு எழுச்சி எழும்போதெல்லாம் சாதிய உணர்ச்சியை, மத உணர்ச்சியை தள்ளி தள்ளி பிளந்து பிரித்து ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்தார்கள். அந்த கட்டை உடைத்து உடைத்து நொறுக்குகிறான். தமிழ் தேசிய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், குறிப்பாக தமிழின பிள்ளைவர்கள், நாம் இந்துக்கள் அல்ல, நாம் சிவன் முருகனை வழிபட்ட சைவர்கள், மாயோனை வழிபட்ட வைணவர்கள், புத்தனை ஏற்றுக்கொண்ட பௌத்தர்கள், சமணரை ஏற்றுக்கொண்ட சமணர்கள். இங்கே சமண சமாதிகள் இருக்குது, நினைவிடங்கள் இருக்குது, 400 மேற்பட்ட நினைவிடங்கள் இருக்கிறது. சிலப்பதிகாரத்தை எழுதி தந்த நமது மூதாதை இளங்கோவடிகள் சமண துறவி. சிலப்பதிகாரம் மணிமேகலை பௌத்த காப்பியம். நாம் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், சமணத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆனாலும் நாம் சைவ வைணவர்கள். மதமாற்றத்தை பற்றி பேசுகிறார்கள் இவர்கள். சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட சட்டத்தை போட்டுக்கொண்டு நம்மை முதன் முதலாக நாம் உறங்கி கிடக்கும் போது நமக்கு தெரியாமல் மதமாற்றியவர்கள் இவர்கள் தான். இவர்கள் தான் முதல் மதமாற்றத்தை செய்த குற்றவாளிகள். இவர்கள் தான் சைவன், வைணவன், சமணன், பௌத்தன், சீக்கியன், பார்சி எல்லாரையும் சேர்த்து இந்து என்று சட்டத்தை போட்டு விட்டான். அதனால் இந்து இந்து என்று ஏதோ ஒரு சந்துக்குள் நின்று கத்திக்கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்துக்கள் அல்ல. இஸ்லாம், பௌத்தம், கிறிஸ்தவம் எல்லாம் இங்கே பரவியதற்கு காரணம் இந்த மதத்தில் இருந்த சனாதன கோட்பாடு, சாதிய இழிவு தீண்டாமைக்கு எதிரான எதிர் புரட்சிதான். நீ என்ன எண்ணிலும் உயர்ந்தவன், நீ வெறும் ஐயன், நான் பறை ஐயன், எனக்குத்தான் அடைமொழி இருக்கிறது, நான் உன்னிலும் மேலானவன், நான் எனக்கான உணவை நான் உழைத்து அறுத்து உண்கிறேன், நீ என் உழைப்பை சுரண்டி உண்கிறாய். உலகத்திலே உயர்ந்த சாதி ஒன்று உண்டென்றால் அது உழைத்து விளைத்து அறுவடை செய்து தான் உண்டு பிறருக்கு உணவளிக்கிற உழவர் குடியோன்தான் உலகத்திலே ஆகப்பெறும் சாதி. எனவேதான் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று எங்களின மூதாதை வகுத்து தந்த வேதத்தில் எங்களுக்கு படி சென்றிருக்கிறார். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்து முழவே தலை என்று பாடி சென்றிருக்கிறார். நாங்கள் பெருமைக்குரியவர்கள், ஆதி தமிழ் குடிகள். எங்களிலிருந்துதான் உலகம் தழைத்து கிளைத்து வளர்ந்திருக்கிறது. நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களே ஒழிய எவனுக்கும் தாழ்ந்தவன் இல்லை, தாழ்ந்தவர்கள் இல்லை, நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள். அப்படி என்றால் யாரால் தாழ்த்தப்பட்டோம், எப்போது தாழ்த்தப்பட்டோம், எதற்காக தாழ்த்தப்பட்டோம் என்கிற கேள்வி என் தம்பி தங்கைகள் ஒவ்வொருக்குள்ளும் எழணும். அப்போதுதான் நாம் திமிரி எழுவோம், நமக்குள் நிமிர்வு வரும். இந்த பறை சாவு, பறை சாவு கடிக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருந்தான். இல்லை, அது சாதி பறை அல்ல, ஆதி பறை. உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஒரு முழக்கத்தை முன்வைத்தோம், இது ஆதித்தமிழ் பறையடா, அதை அடித்து பகைமுகத்தில் அறையடா என்று முழக்கத்தை முன்வைத்தோம். ஆதித்தமிழர் விடுதலை இல்லாது மீதித்தமிழர் விடுதலை வெல்லாது என்ற புரட்சிகர முழக்கத்தை முன்வைத்தோம். இந்த எழுச்சி மிக்க
குரல் மொழியில் ஒவ்வொரு இட ஒவ்வொரு வார்த்தையிலும் எழுத்திலும் புரட்சியாளர் அம்பேத்கர் இருக்கிறார் என்பதை என்னிலும் இல்லை என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே என் அன்பிற்குரிய உறவுகள், என் அருமை உடன்பிறந்தார்கள், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் பிறந்த தினத்தையும் நினைவு தினத்தையும் கொண்டாடுவது என்பது ஒரு சடங்கு அல்ல. நம் மீது சுமத்தப்பட்ட இந்த சாதிய இழிவை துடைத்தெறியாம் போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது என்று கற்பித்தார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். அதை நினைவில் வைத்துக் கொண்டு தமிழ் இளம் தலைமுறையினர், நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை என்கிறார். எனவே அம்பேத்கர் அந்த புரட்சி தீயின் வெளிச்சத்திலே நாம் தலை நிமிர வேண்டியது கால தேவை, வரலாற்று கடமை.